நேற்று இரவிலிருந்து ஒரு பரபரப்பான செய்தி பேசப்படுறது என்ன அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் இங்கே கிரீன்வேஸ்ல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி தான். அவருக்கு என்ன ஆச்சு, அவர் உடல்நிலையில் என்ன காரணத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றமான செய்திகள் தான் நேற்றிலிருந்து வெளிவந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சில சோசியல் மீடியாஸில் அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு, அவர் உடல்நிலை வந்து நன்றாக இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து கசியறதையும் பார்க்க முடியுது. பட் ஆனால் இப்போதைக்கு மருத்துவமனையிலிருந்து வெளிவரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் நலமுடன் இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான். ஓகே, அப்போ ரஜினிகாந்த் உடலுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். அதாவது ரஜினி தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வந்து கூலி அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்றது விசாகப்பட்டினத்தில் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் 28ஆம் தேதி அவர் வந்து அவருக்கான ஷூட்டிங் எதுவும் இல்லாதனால சென்னை வந்து திரும்பியிருக்காரு. இந்த நிலையில் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஞானவேல் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து வேட்டையன் அப்படின்ற படத்தில் நடித்து முடிச்சிருந்தார். அந்த படத்துக்கான டப்பிங் பணிகள்லாம் முடிஞ்ச நிலையில் வருகின்ற 10ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடிவயிற்றில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஒரு சில வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து அவருடைய செரிமான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் சிறுநீர் கழிப்பதில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு. இதனால் வந்து ஒரு கடந்த 2 வாரங்களாக ரஜினி அவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அவரால் ஒரு நார்மலாக இருக்க முடியல. அதனால் வந்து மருத்துவர்கள்ட்ட அவர் கன்சல்ட் பண்ணியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதற்காக மருத்துவ தரப்பிலிருந்து ஒரு 3 நாள் வேணும், அதுக்காக நீங்கள் அதுக்காக ஒரு திட்டமிடப்பட்டு தான் அவர் வந்து நேற்று இரவு, அதாவது நேற்று இரவு 8 லிருந்து 10 மணிக்குள்ளே இங்கே கிரீன்வேல இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அனுமதிக்கப்பட்ட உடனே அவருக்கு இயல்பாக பண்ணக்கூடிய நார்மலாக ஒருத்தர் போய் அட்மிட் ஆகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுமோ அந்த பரிசோதனைகள் அவருக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ அந்த நிலையில் தான், அதுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய இதயத்திலும் சில வலிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னும் மருத்துவ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் தான் என்ன இது அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒருத்தரோட மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக மீடியாவில் இப்படி வெளியே சொல்ல முடியாது. அதாவது மருத்துவ தரப்பிலிருந்து என்ன காரணம், எதற்காக அவர் அனுமதிக்கப்பட்டார், அவருக்கு என்ன சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத மருத்துவ தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு மருத்துவமனையில் வரக்கூடிய தகவல் அப்படின்றது இதுதான். இதற்காக அவருடைய அந்த இரத்த நாளங்கள் எதனால் வீங்கியிருக்கு, எதனால் வந்து அவருக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதற்காக தொடர்ந்து அவர் நேற்று இரவுலேருந்து கண்காணிக்கப்பட்டு வந்திருக்காரு. அதற்காக வந்து அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதயம் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சாய் அவர்கள் அவருடைய தலைமையில், டாக்டர் பாலாஜி மற்றும் டாக்டர் விஜய் தலைமையிலான மருத்துவ குழுவினர் வந்து தொடர்ந்து நடிகர் ரஜினி அவர்களுடைய உடலை வந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டே வந்திருக்காங்க. இந்த நிலை இன்று காலை 6 லிருந்து 6:30 அவருக்கு ஒரு விதமான பரிசோதனை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பட் மீடியாஸில் ஒரு சில மீடியா சொல்கிற மாதிரி எந்தவித அறுவை சிகிச்சையும் கிடையாது. அவருடைய தொடைப்பகுதியில் வந்து ஒரு ஸ்டென்ட் வந்து வச்சுருக்காங்க. அவர் இப்போ வந்து நார்மல் ஆகிட்டார், லதா ரஜினிகாந்தோட இயல்பாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் அவர் குடும்பத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அவர் இன்னும் எத்தனை நாள் மருத்துவமனையில் இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இதற்கடுத்து உங்கள்கிட்ட வரும். அந்த கேள்வி அப்படின்றது, இன்னும் 2-3 நாட்களுக்குள் அவர் தன்னுடைய இல்லம் திரும்புவார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ ஓவராலாக பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் நன்றாகவே இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது தான் வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ சோசியல் மீடியாஸில் வரக்கூடிய ரூமர்ஸை யாரும் நம்ப வேணாம், இப்போதைக்கு அவர் நல்லாவே இருக்கிறார் அப்படின்ற தகவல் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஈவினிங் அல்லது நாளை மார்னிங்குள்ளே வந்து இந்த அப்போலோவிலிருந்து அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் வந்து வரும், அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த தகவல் வந்தோன்னா இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். நன்றி, வணக்கம்.